ஜப்பானின் சிபா மாகாணத்தில் இலங்கையர்களின் எண்ணிக்கை வேகமாக அதிகரிப்பு. ஜப்பானின் சிபா மாகாணத்தில் உள்ள சம்மு என்ற நகரில் பதிவு செய்யப்படும் இலங்கையர்களின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வருகின்றது. இலங்கையில் பொருளாதார நெருக்கடி காரணமாக சம்முக்கு குடியேற்றவாசிகள் அதிகமானோர் வருவதாக அந்த நாட்டு ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் குறித்த இலங்கையர்களில் ஜப்பானிய மொழி பேச முடியாத குழந்தைகளுக்கு உள்ளூர் ஆரம்ப கனிஷ்ட மற்றும் உயர்நிலை பாடசாலைகளில் கல்வி கற்பது ஒரு பிரச்சனையாக மாறியுள்ளது என்று ஜப்பானிய செய்தி நிறுவனம் ஒன்று தெரிவித்துள்ளது. சம்மு மாநகர அரசாங்கம் சில பாடசாலைகளில் அத்தகைய குழந்தைகளுக்கு ஜப்பானிய மொழி வகுப்புகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. எனினும் புதிதாக வருபவர்களில் பலர் பாடங்களை முழுமையாக புரிந்து கொள்வதில் சிரமப்படுகின்றார்கள். 2013 ஏப்ரலில் சம்முவில் 57 இருந்த இலங்கையர்களின் எண்ணிக்கை இந்த ஆண்டு பிப்ரவரி மாத இறுதியில் 750 உயர்ந்துள்ளது. இவர்களில் பலர் பொறியியலாளர் மற்றும் சர்வதேச சேவைகளில் நிபுணத்துவம் அல்லது வேறு தொழில்களுக்குரிய விசாவில் ஜப்பானுக்கு வந்துள்ளதாக ஜப்பானிய செய்தி நிறுவனம் கூறுகிறது. ஜப்பானுக்கு தனியாக வந்த இந்த பணியாளர்கள் இலங்கையில் பொருளாதார நெருக்கடி காரணமாக தங்கள் குடும்ப உறுப்பினர்களை அழைத்து வருகின்றனர் என்றும் ஜப்பானிய செய்தி தெரிவிக்கின்றது. இதன் விளைவாக நகரத்தில் உள்ள ஆரம்ப மற்றும் கனிஷ்ட உயர்நிலை பாடசாலைகளில் இணையும் இலங்கை குழந்தைகளின் எண்ணிக்கை 2021 மார்ச் 20 இந்த ஆண்டு பிப்ரவரி பிற்பகுதியில் 71 உயர்ந்துள்ளது என்றும் அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைத்தமிழ் செய்தியின் போது உங்களது விளம்பரங்களை வெளியிட விரும்பினால் எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். இலங்கையிலிருந்து தொடர்பு கொள்ள 076-949-3339, கத்தாரிலிருந்து தொடர்பு கொள்ள 3106-02-49. உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள எமது யூடியூப் பக்கத்துடன் இப்போது இணைந்திருங்கள். ஸ்கை தமிழ், தனித்துவமே நமது அடையாளம்.